Hello friends, welcome back to my channel. இக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபிஷ் ஃப்ரை மொறு மொறுன்னு நல்லா கருவேப்பில போட்டு சூப்பராகவே ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு, அதனால தான் வாங்கி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிட்டேன். 3/4 கேஜி பாறை மீன் வாங்கியிருக்கிறேன். பாறை மீன் நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவியாச்சு. இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், சீரகத்தூள், கொழம்பு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை. அதனால் கருவேப்பிலையும் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு மீனுக்கும் வந்து இந்த மசாலாவை தடவி வச்சுக்கலாம். இந்த மலைக்கு இது மாதிரி வந்து சூடாக வந்து காரசாரமாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டா சூப்பராக தானே இருக்கும். பாறை மீன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி சூப்பராக பாறை மீனே கிடச்சிக்குது. இது நல்லா எல்லா மீனுக்கும் மசாலா தடவி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு வச்சிடலாம். எல்லா மீனுக்கும் மசாலா தடவியாச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு தவா வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு 2 மீனாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மேலே வந்து கருவேப்பிலை நல்லா தூவி விட்டுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு பொரியும் கருவேப்பிலை, சூப்பராக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரையோடு சேர்த்து சாப்பிடும் போது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குதுல்ல, நாக்கில் எச்ச ஊறுதுல. இப்போவே எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. நான் சொன்னேன் இந்த மாதிரி மசாலா தடவி இது மாதிரி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து சூடாக ரச சாதம் செஞ்சுருக்கிறேன், தக்காளி ரசம். தக்காளி ரசத்தோடு வச்சு இந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரச சாதம் ஃபிஷ் ஃப்ரை காம்பினேஷனு. எப்போவுமே ரச சாதத்தோடு இது மாதிரி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு நீங்கள் ஒரு வாட்டியாவது சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம் செஞ்சால் கூட இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. வெளியே சில்லுன்னு மழை பெஞ்சு நிற்குது, ரொம்ப குளிராக இருக்குது. இப்போ வந்து சுட சுட இந்த தக்காளி ரசத்தோடு இந்த காரசாரமான ஸ்பைசியான இந்த ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் இந்த ரசசாதத்தோடு இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்றது பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்ததான் நம்ம சேனலில் வந்து மீன் குழம்பு வீடியோலாம் வரப்போகுது. அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஏதாவது ரெசிபி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.